முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு பயிற்சிக்கு வரும்போது சென்னையில ஒரே ஒரு அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் கிளினிக் இருந்துச்சு சென்னையில, ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு சென்னையில மட்டும் 240 கிளினிக் இருப்பதாக ஒரு அறிக்கை சொல்றாங்க. பெரிய அளவில் மலட்டுத்தன்மை கூடிவிட்டதா, இல்லை என்றால் மலட்டுத்தன்மை வியாபாரம் கூடி விட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுக்குள்ள இருக்கு. ரொம்ப கவனமா பார்க்கணும். சில பேர்லாம் அட்வர்டைஸ் பண்றாங்க, ஐவிஎஃப்க்கு நாங்க வந்து வங்கியின் மூலமாக இஎம்ஐ வசதி உண்டு அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம். ஒரு ஆள் கேக்குறாரு, அப்ப இஎம்ஐ வசதிங்கிறான, ஒருவேளை குழந்தை பிறந்து பணம் கட்ட முடியலன்னா பிள்ளைய பேங்க் எடுத்துட்டு போய் பேங்க் வளர்த்துருவோம் அப்படின்னு கேட்கற அளவுக்கு ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு வந்து இதில் வணிகம் நடக்கிறது, நம்ம கவனமா இருக்கணும். மலட்டுத்தன்மை கூடி இருக்கிறது உண்மைதான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆண்களின் விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை, நாங்க கல்லூரியில படிக்கிற காலத்துல ஒரு எம்எல்ல 40 to 120 மில்லியன் அணுக்கள் வந்து சரியான அளவு படிச்சோம். 40 மில்லியன்ல இருந்து 120 மில்லியன் பெர் எம்எல். ஒரு தடவை செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல 3 ml வரைக்கும் வரலாம், 2 cc 3 cc கிடைக்கலாம். அப்படின்னா ஒரு ஒரு வாய்டிங்ல 80 மில்லியன் 90 மில்லியன் அவன் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுடைய உறுப்புக்குள்ள செலுத்த முடியும். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஆவரேஜ் ஒரு ஆணினுடைய பெர் எம்எல் எஜாகுலேட்டட் ஸ்பெர்ம்ஸோட அளவு 15 to 20 மில்லியன் ஆயிடுச்சு. 20 to 40 இருந்தாலே போதுங்கிற அளவு ஆயிடுச்சு. ஸோ ஸ்பெர்ம்ஸ் குறைஞ்சிருக்கு. ஸ்பெர்ம்ஸ் குறைஞ்சதுக்கு காரணம், நாம நான் சொன்ன மண்புழுவையும் பட்டாம்பூச்சியையும் அணில் குச்சியும் நாம அடிச்சு விடத்துனதுனால, அதுக்கான சாப்பாடு போடாததுனால, இப்படி நாம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பெஸ்டிசைடல் ரெசிடியூஸும் அது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் உள்ள நலம் இல்லாமல் போனது அது ஒரு காரணம். அப்புறம் புவி வெப்பமடைதல் அது ஒரு காரணம். என்ன சார் அது புவி வெப்பமடைதலுக்கும் இவன் வெப்பமாகாம இருக்கிறதுக்கும் என்ன சார் தொடர்புன்னு இருக்கு. நீங்க நல்லா அதை தேடி பார்த்தீங்கன்னா அதுக்குரிய அறிவுகள் இருக்கு. மலட்டுத்தன்மை கூடியிருக்கிறது. பெண்களுக்கு நிறைய சினைப்பை நீர்க்கட்டிகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு இந்த வெள்ளச்சக்கரம் கூடுச்சோ, என்னைக்கு ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் வந்துச்சோ, என்னைக்கு சில்க் மில்க் சாக்லேட் வந்துச்சோ, சின்ன பிள்ளைகளுக்கு போகும்போதெல்லாம் சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை பிற்காலத்துல அது வந்து சினைப்பை நீர்க்கட்டியோட வரக்கூடிய தன்மை இருக்கு. இந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், இந்த ஒலிகோஸ்பர்மியா, அப்புறம் இன்ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப பிரதானமான காரணமா இருக்கக்கூடிய தைராய்டு ஹைப்போ தைராய்டிசம், அதுக்கப்புறம் வரக்கூடிய பல்வேறு உடல் ரீதியான காரணங்கள் எல்லாத்துக்கும் நம்முடைய உணவு பழக்க வழக்கமும் இந்த சுற்றுச்சூழலில் நாம் நடத்திய வன்முறைகளும் ஒரு முக்கியமான காரணம். சோ அது ரெண்டையும் நம்ம மாத்தினாதான் மலட்டுத்தன்மையை குறைக்க முடியும். தீர்வு இருக்கா சித்த மருத்துவத்தில்? மிகச்சிறப்பான தீர்வுகள் பல நிலைகள்ல இருக்கு. இயேசு ஸ்பெர்மியா சார், ஸ்பெர்ம்ஸே இல்ல, சித்த மருத்துவம் கொடுத்து ஸ்பெர்ம் உருவாக்கிட முடியுமானா? முடியாது. நல்லா புரிந்து கொள்ளணும், இதுக்கு லிமிட்டேஷன். ஒலிகோஸ்பெர்மியா இருக்கு, செரட்டோசூஸ்பெர்மியாவா இருக்கு, அஸ்தினோசூஸ்பெர்மியாவா இருக்கு. அப்படின்னா என்ன சார், என்னமோ கிரேக்க வார்த்தை எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா, விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைவு, இல்லைன்னா அதனுடைய இயக்கம் குறைவு, இல்லைன்னா அதனுடைய மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர், அது எப்படி ஸ்ட்ரக்சரா இருக்கணுமோ அது உடஞ்சிருக்கு. இதையெல்லாம் சீர் செய்ய முடியும். விந்தணுக்களே இல்லை என்றால் முடியாது, கண்டிப்பா முடியாது. ஏசு ஸ்பெர்மியாவும் பண்ண முடியாது. ஒருவேளை ஸ்பெர்ம் இல்லை ஆனா மதர் ஸ்பெர்ம் செல், செரட்டோலி செல்னு விந்து பைக்குள்ள இருக்கும், அது மாதிரி இருந்ததுன்னா அதை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். மற்றபடி இந்த கண்டிஷன்ல 100% அது வந்து இயக்கத்தை கூட்டிட முடியும், எண்ணிக்கையை கூட்டிட முடியும், அதனுடைய சிதைவுகளை தடுத்துட முடியும். அதே மாதிரிதான் பெண்ணுக்கு, பெண்ணுக்கு சினைப்பை நீர்க்கட்டிகளை வெறும் உணவு பழக்க வழக்கத்திலையும் வாழ்வியல் பொருளை வச்சே அவங்களோட பீரியடை அழகாக ரெகுலேட் பண்ணியிருக்கோம். பாலிசிஸ்டிக் ஓவரி இருந்ததுன்னா சரியா பீரியட்ஸ் வராது, இல்லைன்னா எண்டோமெட்ரியம் டிஸ்சார்ஜ் ரொம்ப குறைவா இருக்கும், சரி பண்ணிடலாம். ஒரு ஃபெலோபியன் டியூப்ல அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, சரி பண்ண முடியும். ஆனா ஒருவேளை அனாட்டமிக்கலாவே அந்த டியூப் வந்து கம்ப்ளீட்லி பிளாக் ஆகி கார்னல் பிளாக் டோட்டலி இல்லை அப்படின்னா நம்மளால பண்ண முடியாது. ஸ்பாசத்தினால சுருங்கியிருக்கும், அதை அழகா மருந்து வச்சு விரிக்க முடியும். உள்ள இருக்க எண்டோமெட்ரியம் கம்மியா இருக்கு, அதை சரி பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஆனா தீவிர எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு, அடினோமயோசிஸ் இருக்கு, சித்த மருத்துவத்தால முழுமையாக சரி பண்ண முடியும். ஒரு கிரேட் 1 கிரேட் 2 லெவல்ல இருந்தா சரி பண்ண முடியும். அதனால சித்த மருத்துவத்தால் மலட்டுத்தன்மையில மிகச்சிறப்பான மருத்துவத்தை கொடுக்க முடியும். அதை மலட்டுத்தன்மைங்கிற வார்த்தையவே நம்ம பயன்படுத்தக்கூடாது, அது ரொம்ப வலி தரக்கூடிய வார்த்தை. அது வந்து நம்ம நம்மளுடைய அகராதியில நீங்க ஏதோ புதிய அகராதி எழுத போறீங்க, அந்த அகராதியில இருந்தே எடுத்துருங்க தயவு செய்து. ஏன்னா சில வார்த்தைகள் மிகப்பெரிய வலியை கொடுக்குது. ஏன்னா குழந்தை பேர் இல்லாம ஒரு இருக்கக்கூடிய தம்பதி இருக்கு, அந்த கொடுத்த அந்த நோய்கள்ல இருக்க பிரச்சனையை விட மனம் வெதும்பி அவங்க கஷ்டப்படுறது மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஏன்னா இந்த சமூகம் எல்லாத்தையும் பெண்ணிட்ட போய் திணிச்சு பல பேர் பல திரும்ப திரும்ப அந்த பெண்ணை காயப்படுத்தி, அப்புறம் ஒருவேளை அந்த ஐவிஎஃப் கொடுக்கணும், எக்ஸி கொடுக்கணும், எல்லாமே அதுவும் பெண்ணுக்கு தான் படும்.
அதுக்கு வந்து கருமுட்டையை வெளியில இருந்து முட்டையை ஹார்வெஸ்ட் பண்ணி அப்புறம் அதை டெஸ்ட் டியூப்ல பேபியாக்கி திரும்ப கொண்டு உள்ள வச்சு அதுக்கப்புறம் அதை சரியா பராமரிக்கிறதுக்கு இயல்பாக சுரக்க வேண்டிய ஹார்மோன் எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி ஒருவேளை அந்த குழந்தை நல்லா வந்துச்சுன்னா எல்லா வலியும் மறந்து அந்த தாய் சந்தோஷமாயிருவாங்க. அப்படி ஆகல அப்படின்னு அந்த தாய்க்கு காலம் பூரா இருக்கக்கூடிய வலி, அது பிற நோய்களை உருவாக்குறது, இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய பெரிய பிழையான விஷயம். குழந்தை பேரையே பெரிய மக்கள் மிகப்பெரிய விஷயமாக்கி அதை வந்து ஒரு காயப்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாகவும் நம்ம இருக்கக்கூடாது. ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஆணுக்கு வந்து இல்லாம போலாம், இல்ல ஒரு பெண்ணுக்கு வந்து ஏதோ கருமுட்டையாவா கடந்து செல்லணும். எத்தனையோ குழந்தைகள் இயங்கி கொண்டிருக்கணும், அந்த குழந்தைகளை அரவணைத்து தற்று எடுத்துக் கொள்ளக்கூடிய மனோபாவத்தை வளர்க்கணும். பல குழந்தைகளுக்கு தாய் இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கு, நாம குழந்தை இல்லாம இயங்கணும். ரெண்டையும் ஒருங்கிணைஞ்சு எல்லா குழந்தையும் ஒண்ணுதானே, எல்லா வீடும் ஒண்ணுதான். சில பேர் சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும்னு நினைப்பான், அந்த வீட்டுல போய் மட்டும் என்ன தலைகீழா படுத்துற போறானா, இல்ல மேல தூக்கி தலை படுக்கிய மேல வச்சு கொடுக்க போறானா, இல்ல எல்லா இடமும் ஒண்ணுதான். ஆனா அடுத்த குழந்தை வேற ஒரு இன்னொரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை எடுத்து நம்ம ஏன் வளர்க்கக்கூடாது? இவ்வளவு சிரமம் பண்ணி இவ்வளவு பிரச்சனை பண்ண விட இன்னொரு குழந்தைக்கு தாயா கொடுக்குற மாதிரி ஒரு அன்பு எதுவும் இருக்க முடியாது. மலட்டுத்தன்மைக்கு மிகச்சிறப்பான மருத்துவம் இருக்கிறது, அதுல என்னென்ன லிமிடேஷன் உங்களுடைய அருகாமை மருத்துவர்களை பார்த்து சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்க. மிகச்சிறப்பு.